நமஸ்காரம். அத்தி வரதரும் ஆன்மீக பயணமும். அத்தி மரத்தாளான வரதர் பெருமாள் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரிலிருந்து வெளிவந்து காஞ்சிபுரத்தில் நமக்காக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவரை காண நாங்கள் புறப்பட்டோம். பெங்களூரிலிருந்து 20 முதியவர்களுடன் நாங்கள் புறப்பட்டோம். எங்கள் பயணம் தயாரானது. பஸ்ஸு தகுந்த பூஜைகள் செய்யப்பட்டு பின் எடுக்கப்பட்டது. பஸ்ஸில் சுகமான அனுபவங்களோடு சந்தோஷ நினைவுகளோடு நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக அத்திவரதரை காண புறப்பட்டோம். அத்திவரதரை காண காஞ்சிபுரத்து முன்னால் முத்தியால்பேட் என்ற இடத்தில் இறங்கி பஸ் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து நாங்கள் உள்ளே சென்றோம். மிக பெரிய கூட்டம், மக்கள் அலை, அலைகளுக்கு நடுவே அந்த அத்தி வரதன். அதனுக்கு இடையே நாங்கள் முதியவர்களை வீல்சேரில் வைத்து அழைத்து சென்றோம். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அங்கே சில இடைஞ்சல்களும் வரதான் செய்தது. சிலர் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டனர். ஆனால் தன் கணவனை, தன் அம்மாவை சுமந்து சென்றோர். ஆகா, அதை பார்த்து இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை எத்தனை. பிரமிப்பாக இருந்தது. வயது முதியவர்கள் எவ்வளவு ஒரு பெருமிதத்துடனும் எவ்வளவு ஒரு வைராகியத்துடனும் தனக்கு வயசானாலும் பரவாயில்லை என்று, தான் என்னானாலும் பரவாயில்லை என்று எங்களுடன் வந்திருந்தார்கள். எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அங்கே நடைபெற்றன. ஆனால் இளைஞர்களின் உதவியால் மிகவும் சிறப்பான ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள். அங்கு எத்தனையோ தடங்கல்கள் இருந்தன. வயதானவர்களுக்கு இதெல்லாம் தேவை என்ற பேச்செல்லாம் வந்தது. ஆனால் அருள் பாலித்தானே எங்கள் வரதன், ஆனந்த தரிசனம் கொடுத்தானே எங்கள் அத்தி வரதன். இதோ இந்த கூட்ட நிலைகளை நீங்களே பாருங்கள். சத்தமும் எத்தனை ஒரு பஜனைகளும். ஆகா, அற்புதம், அற்புதம். கண்கோடி வேண்டும். இதை கண்ட பின்பு நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கே அமர்ந்து நாங்கள் பஜன் பாடல்களெல்லாம் பாடி ஆனந்தித்தோம். இந்த ஆனந்தத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறகு எங்களது பயணம் எங்கள் ஊர் திரும்ப செல்ல ஆரம்பித்தது. பயணம் முடிந்தது. நன்றி தீபா ஜனார்தனன், வெங்கடேசன் மற்றும் குழுவினர் அனைவருக்கும். வெகு சிறப்பாக அமைந்தது இந்த